Hi friends, welcome to Rainy Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகையை பற்றியும் அதில் விளக்கு வைப்பதால் ஏற்படக்கூடிய பயங்கள் பற்றியும் எதற்காக இந்த திருக்கார்த்திகை கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். தமிழ் மாதத்துல எட்டாவது மாதமான கார்த்திகை பல்வேறு சிறப்புகளை கொண்டது. அக்னி ரூப சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனாக காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் பக்தர்களால் போற்றப்படுகிறது. கார்த்திகை தீபத் திருநாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதியில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாகும். அன்று வீடுகள் தோறும் அகல் விளக்குகள் அமைக்கப்படும். ஆரம்பகால இந்து வேதங்களின்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் அதிக சக்தி வாய்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதில் பகை கொண்டிருந்தனர். இதை நிரூபிப்பதற்கான வாதம் சண்டைக்கு வழிவகுத்தது. அவர்கள் இருவரும் தங்கள் பொறுப்புகளை புறக்கணித்தனர். இந்த சர்ச்சையை தடுப்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணார்னா நெருப்பின் வடிவத்தில் தோன்றி இதில் கீழ்ப்பகுதியை மிகப்பெரியதாக மேலெழுது கீழ்ப்பகுதியை மிகப்பெரியதாக கருதுமாறு சவால் விடுத்தார். உடனே பிரம்மா பகவான் ஒரு பறவையின் வடிவத்தை எடுத்து கண்டுபிடிக்க மேலே பறந்தார். விஷ்ணு ஒரு பன்றியின் தோற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஆழ கீழே கண்டுபிடிக்க ஆழமாக தோன்றினார். சிவபெருமான் என்ன பண்ணார்னா தொடர்ந்து அளவு வளர்ந்து வருவதால் அவர்கள் இரு முயற்சிகளும் பயனற்றவை ஆயின. இறுதியில் அவர்கள் கைவிட்டு சிவனின் மேலாதிக்கத்தை ஒப்புக்கொண்டனர். இந்த சம்பவம் நடந்த நாள் கார்த்திகை மாதத்தோட முழு நிலவில் இருந்ததுனால பின்னர் இது தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் சிவன் ஒரு மலையாக தோன்றினார் என்று நம்பப்படுகிறது. இன்று வரைக்கும் திருவண்ணாமலையில் உள்ள சிவன் கோயில் பிரம்மாண்டமான கார்த்திகை தீப கொண்டாட்டம் நடத்தப்படுகிறது. அன்று பௌர்ணமி அன்று கார்த்திகை நட்சத்திரத்தன்று நடத்தப்படும் கார்த்திகை தீபம் அருணாச்சலேஸ்வர தீபம் என்று தற்போதும் அழைக்கப்பட்டு மக்களால் கொண்டாடப்படும். தத்துவம் என்னன்னா நம்ம அகல் விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் கரையும், திரி வந்து கருகும், தீபம் என்பது தன்னைத்தானே கரைத்து மற்றவர்களுக்கு ஒளி வழங்கி பிறர் நலம் காக்க தன்னுயிரையே தியாகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கார்த்திகை விளக்கு வைக்கும் இந்த தீபம் உணர்த்தும் பொருளாகும். இந்த தீபத்தை நம்ம வீடுகளில் திருக்கார்த்திகை என்று எப்படி ஏற்றுறது என்பதை பார்ப்போம். இப்போ இந்த திருக்கார்த்திகை வந்து முன்பு வந்து ஐந்து தினங்களாக கொண்டாடப்பட்டது. முதல் நாள் பரணி தீபம் என்றே முருகப்பெருமானுக்காகவும், இரண்டாவது நாள் அருணாச்சலேஸ்வர தீபம் என்று சிவனுக்காகவும், மூன்றாவது நாள் விஷ்ணு தீபம் என்று ரோஹிணி நட்சத்திரத்தன்றும் கொண்டாடப்படுகிறது. நான்காவது நாள் மிருக சிரீடத்தில் நாட்டு கார்த்திகை என்று கொண்டாடப்படும். அன்று முன்பு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பெண்களையும் மருமகனையும் வீட்டுக்கு அழைத்து விருந்து வைப்பாங்க. இந்த மாதிரி விருந்து வச்சு அன்றைக்கு தீபம் ஏற்றும் போது நாம் வணங்கக்கூடிய குலதெய்வம் நம்மளுடைய வீட்டில் வாசம் செய்வதாக ஐதீகமாக அன்று இருந்தது. ஐந்தாவது நாள் திருவாதிரை தினத்தன்று அனுசிக்கப்படுவது தோட்டக்கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வயல்கள் தோட்டங்கள் கிணற்றடியில் போய் விளக்கேற்றி வழிபட்டு வருவாங்க. ஆனால் தற்போது இப்போ கார்த்திகை என்ன வந்துச்சுன்னா மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது. அதாவது பரணி தீபமும் அருணாச்சலேஸ்வர தீபமாகவும் பெருமாள் கார்த்திகை என்று மூன்று தினங்களாக மட்டும் கொண்டாடப்படுகின்றது. அன்று அந்தத்தியை தினத்தன்று எப்படி விளக்கேற்றுவது என்பதை பார்ப்போம். முதல்ல மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்ற வேண்டும். அதன் பிறகு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து நாம் நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மூன்றை கலந்து உபயோகிக்கலாம் அல்லது தனியாகவும் உபயோகிக்கலாம். ஏன் இந்த மூணு எண்ணெய் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு எண்ணெய் ஏற்றும் போது தான் அந்த விளக்கின் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் நமக்கு உருவாகும். இந்த ஒளிவட்டம் உருவாகிறதுனால அது நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்திகளை அழித்து நல்ல சக்திகளை உருவாக்கும் என்பது நம்பிக்கை. மற்ற தினங்களில் ஐங்கூட்டி எண்ணெய் என்று யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு கார்த்திகை எண்ணெய்க்கு மட்டும் இந்த மூணு எண்ணெய்களை யூஸ் பண்ணால் நமக்கு மிகவும் நல்லது. இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய சமையல் அறைகளில், அறைகளின் வாசல்களில், வீட்டின் கொல்லைப்புறத்தில், வீட்டின் முன்புறத்தில், தோட்டப்புறத்தில்,
கிணற்றடிகளில் இந்த விளக்கினை வைக்க வேண்டும். இந்த திருக்கார்த்திகை தினத்தன்று மட்டும் நாம் தினந்தோறும் வீட்டில் ஏற்றப்படும் திருவிளக்கு வாசலுக்கு கொண்டு வந்து ஒரு பலகை வைத்து அந்த பலகையில் இந்த விளக்கை வைத்து வழிபடுவார்கள். ஏனென்றால் அந்த 6 மணிக்கு இந்த திருவிளக்கினை நாம் வாசலில் வைத்து லட்சுமி தேவியை அழைப்பதாக அர்த்தம். இந்த திருக்கார்த்திகை தினத்தன்று மட்டும்தான் நாம் வீட்டில் ஏற்றி கொண்டிருக்கும் திருவிளக்கு வாசலில் வைத்து நாம் ஏற்றுவோம். இவ்வாறு கொண்டாடப்படும் இந்த திருக்கார்த்திகை திருநாளில் நாம் வந்து முறையாக விரதம் இருந்தாலும் இன்னும் அதிக பலன்களை பெற முடியும். வருடந்தோறும் நம்மால் விரதம் இருக்க முடியாதவர்கள் திருக்கார்த்திகை தினத்தன்று மட்டும் காலை மாலை உண்ணா நோன்பிருந்து மாலை 6 மணிக்கு விளக்கு வைத்து அதன் பின் விரதம் விட்டால் நமக்கு 1 வருடத்திற்கான விரத பலன்கள் கிட்டும் என்பது ஐதீகம். இந்த தீப திருநாள்ல நம்ம கிழக்கு நோக்கி விளக்கை ஏற்றினோம்னா நம்ம கஷ்டம் நீங்கும். மேற்கு நோக்கி ஏற்றினோம்னா கடன் தொல்லை தீரும்பார்கள். வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் சொல்லுவாங்க. ஆனா தெற்கு நோக்கி ஒருபோதுமே நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. இந்த விளக்கோட நம்ம ஒரு முகத்தை ஏற்றினோம்னா அந்த நினைத்த செயல்கள் நன்றாக நடக்கும். இருமுகம் ஏற்றினோம்னா குடும்பத்துல வந்து நம் எல்லாமே நமக்கு சிறந்ததாக நடக்கும். 3 முகம் வந்து நம்ம புத்திர தோஷத்தை நீக்கும்னு சொல்லுவாங்க. 4 முகம் ஏற்றினோம்னா செல்வம் பெருகும் சொல்லுவாங்க. 5 முகம்ங்கிறது வந்து சகல நன்மையும் தரும் சொல்லுவாங்க. அதாவது இது எதுல சொல்லுவாங்கன்னா நம்ம வாசல்ல கொண்டு வந்து வைக்கிற குத்து விளக்குல நம்ம இந்த மாதிரி 1 திரி, 2 திரி, 3 திரி, 4 திரி, 5 திரின்னு போறதுல நன்மைகளை பற்றி தான் இப்ப நம்ம சொல்லணும். இவ்வாறு கொண்டாடப்படுகின்ற திருக்கார்த்திகை அன்று இதுல முதல் நாள் நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னா அந்த பரணி தீபம் சொன்னோம் இல்லையா, அன்று பரணி தீபம் அன்றும் என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா காலை ஒருவேளை உண்ணா நோன்பிருந்து மாலை 1 நேரம் மட்டும் உணவருந்தி மாலை 6 மணிக்கு இந்த பரணி தீபம் ஏற்றுவார்கள். அன்று சொக்கப்பனை என்று கொளுத்துவார்கள். அந்த சொக்கப்பனை என்றது என்பதுனா நம்ம மனதில் இருக்கிற கொடிய வக்ரங்கள், கொடிய எண்ணங்கள், அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்களை கொளுத்தி நம் மனம் பிரகாசமாக இருக்க வேண்டும். இறைவனை பற்றி அந்த அக்னி பெருமானாகிய சிவபெருமான் வந்து அந்த அக்னி பிழம்பாக தோன்ற வேண்டும் என்பதற்காக தான் அந்த சொக்கப்பனை அன்று கொளுத்தப்படுகின்றது. ஸோ அன்று பரணி தீபம் நம்ம வச்சு கண்டிப்பாக வழிபட வேண்டும். அன்று நிறைய விளக்குகள் வைக்க வேண்டும் என்பதில்லை. 5, 10 இந்த மாதிரி ஏதோ நம்மளுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கு வைத்து வழிபடலாம். அதே மாதிரி கருணாச்சலேஸ்வரர் தீபம் முடிந்தபின் மறுநாள் விஷ்ணு தீபம் என்று ஏற்றுவார்கள். அன்றும் நாம் வந்து ஒரு நம்மால் முடிந்த அளவு எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். ஆனால் ஒரு சிலர் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு ஏற்றுவார்கள். அவ்வாறு விளக்கேற்றும் போது என்ன ஐதீகம் சொல்லுவாங்கன்னா நமக்கென்று ஒன்று, நமக்கு பிடித்தவர்களுக்கென்று ஒன்று, நம்மை பிடிக்காமல் நாம் வெறுப்பவர்களுக்கென்று ஒன்று, 3 தீபம் ஏற்ற வேண்டும் என்று பழங்காலத்தில் இந்த ஐதீகத்தை சொல்லுவார்கள். சிலர் வந்து கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த விளக்கேற்றி வழிபடும் முறையை கொண்டாடி வருவார்கள். இவ்வாறு விளக்கேற்றுவதனால இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தப்ப எப்பயுமே வந்து பகல் பொழுது கம்மியாகவும் இரவு பொழுது அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சாதாரணமா ஒரு ஏத்துற விளக்கு வெளிச்சத்தை விட 2 மடங்கு விளக்கு வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக அந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கு வைக்க சொன்னாங்க என்று ஒரு அறிவியல் காரணமும் சொல்லப்படுகின்றது. 3வது ஆன்மீக இல்லத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வந்து சாதனா பாதையில் இருந்து ஒரு கைவளைய பாதத்துக்காக மாறும் சொல்லுவாங்க. இந்த 2 பாதையில இருந்து அந்த கைவளைய பாதத்துக்கு மாறும் நேரத்துல இந்த விளக்கு வச்சு நம்ம வழிபட தொடங்கினோம்னா நாம் செய்த பாவங்கள் நீங்கி நமக்கு முக்தி கிடைக்கும்ன்றது வந்து ஆன்மீக சொல்லப்படுகின்ற ஒரு வரலாறு ஆகும். இவ்வாறு அதிக பலன்களை தரக்கூடிய இத்தனை சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை நன்னாளில் நாம் விளக்கேற்றி வாழ்வில் பயன்பெறுவோம். நன்றி.